வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சிறுவாபுரி முருகர் கோயில். ஒரு 11 வாரம் 12 வாரம் நான் போயிட்டு வந்தேன். எங்கள் அப்பா எக்ஸ்பைர்ட் ஆகுது முன்னாடி. இன்னும் நிறைய பேர் தெரியல, கமெண்டில் கேட்குறாங்க அப்பா எங்கன்ட்டு. அப்பா இறந்துட்டாருன்னு கமெண்டில் சொல்லி தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டுருக்காங்க கமெண்டில், பழைய வீடியோஸில் பார்க்கணும்னு கேட்குறாங்க. அது நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாதுன்னு இல்லையா? மறந்து போகாதுன்ற வழி அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? லைஃப்பில் நம்ம பட்ட கஷ்டம்லாம் நீங்கள் சும்மா அப்படி உட்காந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், நம்மளை எப்படிலாம் துரோகம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க, நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கையை வெறுத்துணும், வேணாண்டா இந்த மாதிரி ரிலேஷனே வேணாண்டான்னு தோணும். ஆனால் சுற்றி சுற்றி நம்ம அங்கே வந்து நிற்போம். இதுதான் லைஃப். ரைட், ஓகே, விடுங்க. என்னடா காலையில் தத்துவமாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. திடீர்னு மனசுக்கு பட்டு நான் எழுதி வச்சே பேசுறதில்ல, எனக்கு இங்கே என்ன போகிறது அப்படின்னு பேசுறது. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்டு, நேற்று ஈவினிங் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட காலேஜில் படித்தான், பிகாம், மணிமாறன் சொல்லிட்டு பேர் அவர். இதை வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் சொல்லுங்கன்னாரு. என்னென்னா, அவர் போன வாரம் அந்த பொங்கல் டைம் கீழாம்பாக்கத்துலேருந்து திருச்சிக்கு போயிருக்காரு. போயிருக்கிறப்போ பஸ் ஸ்டாண்டில் யாரோ ஒருத்தர் ஃபோன் கேட்டிருக்கோம், அர்ஜென்ட் ஒரு ஃபோன் பண்ண தாங்கன்ட்டு. பார்க்கறதுக்கு டீசாக கன்னடையெல்லாம் போட்டிருந்தோம், கொடுத்துட்ருக்காரு. ஒரு ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை தந்துருக்காரு. தரப்போ அவருடைய நம்பர் டெலிட் பண்ணி தந்துருக்காரு. யார் ஃபோன் பண்ணாரோ அந்த நம்பர் டக் டக்கு டெலிட் பண்ணி தந்துருக்காரு. இவர் கவனிக்கலை, வாங்கி வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்தா முன்ன வந்து அவர் அக்கௌண்ட்லேருந்து 13,000 ரூபா கனி, அவர் எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து 16,000 ரூபா, 13,150 ரூபா அப்படியே இருக்கிற காசு மொத்தத்தை எடுத்துகிட்ருக்காங்க. பாவம் அவன், அவனை கொஞ்சம் கஷ்டப்படுறவனா இந்த ஒர்க் பண்ணுறவன். என்ன சொல்லுங்கள், ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்கான். நான் அவன் ஒன்றா தான் படிச்சிருந்தோம். ரொம்ப சம்பளம் கம்மி அவனுக்கு, இருந்தாலும் மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டாங்க. அவன் சொன்னான், யூடியூப்பில் சொல்கிறான், என் பேரை சொல்லி சொல்லு மணிமாறன்ட்டு. யாருனா உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேங்க அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓடிபி கூட தேவையில்லையா. நான் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்லிக்காரான், உங்களை யார் தர சொன்னது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு. ஓடிபி இல்லாமல் கூட நம்ம காசை வந்து ஆட்டையை போடுவோம். அவங்களுக்கு தெரியுமா, ஹேக் பண்ணுறவங்க எல்லாருமே தெரியுமா, நம்ம ஃபோனில் இருக்க டீட்டெயில் அப்படியே மொத்தமாக எடுத்துருவாங்க. வாட்ஸ்அப்லேருந்து நம்ம ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க சைபர் கிரைம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எங்கன்னா ஊருக்கு இருக்க போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டில் சார் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் சார்னா ஃபோன் கொடுத்துடாதீங்க. பட்டன் ஃபோனாக தான் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கனா பெரிய பேரில் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்காங்க இல்லையா? 100க்கு 1 தான் பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க, மீது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுன்னா பிரச்சனையே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, 13,000 போச்சு அவன் நினச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட 70,000 அவனுடைய சிஸ்டருடைய ஃபோன் மேரேஜ் வந்து எடுத்து வச்சுருந்தானா, அவன் எடுத்துகிட்ருக்கான் நல்ல காலம் நேட்டு மொத்தமாக போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஈஸியாக நம்ம அக்கௌண்டில் ஆட்டையை போட்டுருவாங்க. ஓகே, இதை நான் சொன்னேன்ட்டு ஞாபகம் வச்சு மறந்து சொல்லிட்டு தான் சொன்னேன். ரைட், ஓகே, கீழே போனால் வாங்க, கீழே போயிட்டு தம்பி கூட கரெக்டாக பண்ணும். சரி, போலாமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. முன்ன பின்ன தெரியாதுங்க, யாருனா ஃபோன் கேட்டால் கொடுத்துடாதீங்க. அவர் பாருங்கள், ஃபோன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை இவரதுக்கு நம்பர் போட்டிருக்காரு, ஆனால் அந்த நம்பர் ஃபோன் பேசிவிட்டு அந்த நம்பர் மட்டும் டெலிட் பண்ணிட்டுருக்காரு. நான் சொல்ல, டெலிட் பண்ண நம்பர் எடுக்க முடியும்னு சொன்னேன், அது வந்து ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணால் தான் எடுக்க முடியும், நம்பர் எடுக்க முடியல நான் சொன்ன போல. எவ்வளோ ஒரு ஃப்ராட் பண்ணிடுறாங்க பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேற என்னது பல்லு காப்பி கிடையாது, ப்ரூ காப்பி தான் இருக்கு. என்ன நான் சொல்லிடுறேன்?
நீ தேதி வந்து 32/48/2060 கொஞ்சம் 2060 விருப்பமாக நினச்சி பாருங்க. கரெக்ட், நான் சொன்னது யார் சொன்னது? அவன் தப்பாக சொல்லுவான், நான் கரெக்டாக சொல்லிட்டேன். தப்பு சொல்லு. முடி வெட்டவா வேண்டாமா? கிளிப்பு வேண்டாம், கிளிப்போட அசிங்கமாக இருக்கு. இப்போதான் நல்லா இருக்கு, அங்கே பாருங்க செம்மையாக இருக்கு. இல்லாட்டி அவன் குச்சி குச்சியாக நிற்கும். அப்புறம் 13வது திருமண நாள் காணும், திருமண ஆண்டு காணும் ஈஸ்வரி அம்மு. ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி கல்யாணம் டே. கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களா சிஸ்டர்? தவிர நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து கமெண்டில் சொல்ல, அது மேலே போட்டு ஈஸ்வரி அம்முன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? 13வது ஆண்டு திருமண ஆண்டு விழா. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கேசரி செஞ்சு சாப்பிடுங்க. சூரி கொஞ்சம் கொடுங்க. கொடுங்க. அப்புறம் வந்து நேற்று காயத்ரி சிஸ்டர் என்கிட்ட பேசினாங்க, சூரிய எப்படி இருக்கான், சூரிய வந்து பார்க்குறேன் அப்படி சொன்னாங்க. காயத்ரி சிஸ்டர் ஹாய். அப்புறம் வந்து பிரியா ராஜேஷ் அவங்ககிட்ட பேச வீடியோ கால், பிரியா கிட்ட வீடியோ காலே வரது இல்லையா, ஏன்னு கேட்குறாங்க. டைம் இல்லை சூரிய. கோயில் போடுவாங்க, கேக்கடை வச்சிருக்காங்க. இந்த ஆமா, யாரா பர்த்டே எல்லாம் நான் சொல்லுங்க, கேக்கடை வச்சிருக்காங்க. சிஸ்டர் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, நான் லிங்க்ல போடுறேன். கேக், கேக் அண்ட் பீன், கரெக்ட்டுங்களா? நீங்க கேக் கடை வச்சிருக்கீங்க, இவன் பியானோ வச்சிருக்கான். பியானோ வாசிப்பியா? பேட்டரி இருக்கா? அதுல பேட்டரி இருக்கா? இருக்கா? அம்மா முருகா வாக்கிங் போனாங்க, வாக்கிங் போனா டயட் எடுத்த சொல்லிருக்காங்க. முருகா 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 எல்லாம் புள்ளத்து வச்சு என்ன? அப்புறம் இதுவா வாசிப்பியா? பண்ணு மன்னாடும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுது சோலை மரமாவே, ஒரு கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவே, பசும் பொன்னானாலும் முருகன் அருளால் பூவாவே, நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே. நல்லா இருக்கா? ஓகே, நல்லா கண்டுக்கிட்டியா? சூரிய எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் அதை வாசிப்பான். இல்லை சூரிய, சூரிய டைம் பாஸ் இது யார் சொல்லுது? ஏன் சொல்லுங்க? அவனுக்கு கேட்டால் தெரியா? ஒரு நாள் யூஸ் பண்ணுது தருவாங்க. யார்? பிரியா அக்கா. அப்புறம் வந்து நான் வீடியோ கட் பண்ண போடுறதெல்லாம் ஷேக் ஆகுது, கோச்சிக்காதீங்க. பக்காவை நம்மளால் போட முடியாது. இந்த காயத்ரி சிஸ்டர் கூட அவங்க தான் நம்ம ரேடியோலாம் தந்துருக்காங்க. கூட யாரு நல்லா தெரியல, கூட இருந்தாங்க காயத்ரி சிஸ்டர்.
பிரியா சிஸ்டர் ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு வாசிச்சு எனக்கு கொடுத்துட சொல்லு. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ சூரிய போய் பாத்ரூம்ல சாப்பிடணும், டைம் ஆகுது. பை. இப்போ சூரிய பாத்ரூம் போய் சாப்பிட போறாங்க. சாப்பிட சரி. ஓகே பை. என்ன காப்பாண்டு போட்டு எடுத்து ஒரு மாலத்தோடு நம்மளால தெரியாது அமுகிற ஒரு சவுண்ட் கூட ஒரு நெக்ஸ்ட் சவுண்ட் பாபா அது வருவோம். நீ அம்மணும் பாய் 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 அப்புறம் பார்க்கலாம்.